ஒரு ஊர்ல இருக்கிற வீரையா கூலி வேலைங்களை செஞ்சுக்கிட்டு மனைவி சாவித்ரி கூட அனிதா சௌமியாங்கிற அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பொண்ணு அனிதா சரியான சாப்பாட்டு பைத்தியம், சின்ன பொண்ணும் ரொம்ப குறும்புக்காரி. இந்த ரெண்டு அக்கா தங்கச்சிங்களோடவும் பாவம் அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சு கிடையாது. பொழுது போனதும் வீட்டுக்கு வந்த கணவன் வீரையா கிட்ட, என்னங்க இதுக்கு மேல நம்ம பெரிய பொண்ணு சாப்பாட்டு பைத்தியத்தை நம்மளால தாங்க முடியாது. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நமக்கு நம்ம நிலைமைய பத்தி தெரிஞ்ச சம்பந்தம் எதனா இருந்தா பாருங்க, அவளுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பி வச்சிடலாம். நம்ம பொண்ணோட சாப்பாடு பைத்தியத்தை பத்தி தெரிஞ்சா கல்யாணம் இல்ல, குறைஞ்சது பொண்ணு பார்க்க கூட வரமாட்டாங்க. நீ அத மறந்துட்டு போல. ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யணும் பெரியவங்க சொல்லிருக்காங்க. நம்ம பொண்ணு சரியான சாப்பாடு பைத்தியங்கிற விஷயத்த ஒட்டுமொத்தமா மூடி மறைச்சிட்டு அனிதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு மனைவி சொன்னதுமே வீரையாவுக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. அப்புறம் தாமதிக்காம பக்கத்து ஊர்ல இருக்கிற ராமையா ஜானகிங்கிற தம்பதிகளுக்கு கார்த்திக் அப்படிங்கிற கல்யாண வயசு பையன் இருந்தா. அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நேரத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே கார்த்திக்குக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. வீட்டுக்கு வந்த புது மருமக வேலைங்களோட சேர்ந்து சமையலுங்களையும் ரொம்ப நல்லா செய்யற அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க. ஜானகி, மருமக நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சதும் நம்ம வீடே மாறி போயிடுச்சுல. ஆமாயா, என் மாமனாரு நான் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ இன்னைக்கு உன்னோட முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் தெரியுதியா? அனிதா மருமகளா நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு பொண்ணு இல்லாத குறைய தீர்த்துட்டா. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம மருமகளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம நம்ம பாத்துக்கணும். உன் பையன் வெளியே போகும்போது சிரிக்கிற நம்ம மருமக முகத்தை பார்த்துட்டு போக சொல்லு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் சொல்லணும்னு என்ன இருக்கு, நீங்களே சொல்லலாம்ல. சொல்ற கார்த்திக். ஏன்பா கார்த்திக் அப்படின்னு பையன் கார்த்திக கூப்பிட்டாரு. பெட்ரூம்ல இருந்த கார்த்திக் அப்பா ராமையாவோட குரலை கேட்டு அங்க வந்தான். என்னப்பா? நம்ம வீட்டுக்கு மருமக வந்த நேரம் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்க போகுது. நீ வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்க என் மருமக முகத்தை பார்த்துட்டு போப்பா, உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்கப்பா. இப்படி அந்த வீட்டு மருமக அனிதாவ அத்தையும் மாமாவும் கணவனும் அன்பா பாத்துக்கிட்டாங்க. பாவம், அவங்களுக்கு மருமகளை பத்தி தெரியாத விஷயம் ஒன்னு இருக்கு, அதுதான் அனிதா சரியான சாப்பாட்டு பைத்தியங்கிறது. ஆனா ரெண்டே மாசத்துல தெரிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எப்பவும் போல அன்னைக்கு கூட பண்ணையில வேலையை முடிச்சுட்டு பொழுது போனதும் கார்த்திக்கோ ராமையாவும் வீட்டுக்கு வந்தாங்க. தினமும் டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கற ஜானகிக்கு அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாததுனால மருமக அனிதா கிட்ட அவ சொன்னா, அனிதா என் பையனும் மாமாவும் பண்ணையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, டீ போடுமா? சமையல் கட்டுல காய்கறிகளை கட் பண்ணிக்கிட்டு இருந்த மருமக அனிதா அத்தையோட பேச்ச கேட்டு, சரிங்க அத்தை, இதோ இப்பவே போடுற அப்படின்னு பண்ணையில இருந்து வந்த கணவனுக்கும் மாமாவுக்கும் சுட சுட டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அனிதா அடுப்பு மேல டீய வச்சா. அதுல சர்க்கரைய போடுறதுக்காக சர்க்கரை டப்பாவை ஓபன் பண்ணா. வேற என்ன, சர்க்கரை டப்பாவை பார்த்த உடனே அனிதாக்குள்ள இருக்கிற சாப்பாட்டு பைத்தியம் வெளியே வந்துச்சு. யாரும் சமையல் அறைக்குள்ள வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சர்க்கரைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அவ அத்தை, என்ன இது, டீ போட்டு எடுத்துட்டு வரணும் போன மருமக, ஒரு மணி நேரம் ஆனாலும் டீ எடுத்துட்டு வந்து தரலையே அப்படின்னு சமையல் அறைக்குள்ள அவங்க வந்தாங்க. அங்க மருமக அனிதா கையில சக்கரை டப்பாவை வச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, சக்கரை தீந்து போயிடுச்சு. அவ சொன்னதை கேட்டதோ ஜானகிக்கு பக்குன்னு அகடிச்சு. சக்கரை டப்பாவை பார்த்தா அந்த டப்பா காலி. ஒரு கிலோ சர்க்கரைய நான் காலையில தான் வாங்கி வச்சேன், அதுக்குள்ள எப்படி தீந்து போயிருக்கோம்? நீங்க டீ போட சொன்னீங்கல்ல, நான் தான் சர்க்கரை டப்பாவை திறந்து பார்த்தேன், டப்பா இருக்கு ஆனா அதுக்குள்ள சர்க்கரையே இல்லாத. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன், ஃப்ரிட்ஜில் வெள்ளரிக்காய் இருக்கு, அதை அரிஞ்சுவே, நான் வந்ததும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மருமக அனிதா ஃப்ரிட்ஜில் இருந்து வெள்ளரிக்காவை எடுத்துட்டு வந்து கட் பண்ணி கட கடன்னு சாப்பிட்டுட்டா. மறுபடியும் ஒன்றும் தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா. பத்து நிமிஷம் கழிச்சு அத்தை ஜானகி ஷாப்ல இருந்து சர்க்கரையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வெள்ளரிக்காயை பத்தி கேட்டாங்க. மருமகளே, வெள்ளரிக்காயை அரிஞ்சு வச்சியா? வெள்ளரிக்காயும் இல்லை ஒன்றும் இல்லை அத்தை. நேத்து தானடி நான் காய்கறிகளை வாங்கும்போது வாங்கிட்டு வந்தேன். நேத்து காய்களை தான் வாங்கிட்டு வந்தீங்க, வெள்ளரிக்காய வாங்கிட்டு வரல. ஒரு வேளை நேத்து மார்க்கெட்ல பார்த்ததும் வாங்கிட்ட மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஜானகிக்கு எல்லாம் ஒரே குழப்பமா போயிடுச்சு. தனக்குள்ள தானே, வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு காலையில வாங்கின சர்க்கரை ராத்திரிக்கு மறைஞ்சு போயிடுச்சு. மார்க்கெட்ல நான் வெள்ளரிக்காய்களை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா அந்த வெள்ளரிக்காயும் காணும்,
எனக்கு என்னவோ மருமக மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளை நான் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு அத்தை ஜானகி நினைச்சுக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஜானகி சுட சுட பக்கோடா செஞ்சாங்க. அத்தை சாப்பிட சொன்னப்போ வேணான்னு பில்டப் பண்ண அனிதா. ஆனா நடுராத்திரியில எழுந்து வந்து கிச்சன்ல இருந்த பக்கோடாவை சாப்பிட்டுட்டா. அத்தை ஜானகியும் வேணும்னே அங்க பக்கோடாங்களை வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் தெரியாத சாப்பாட்டு பைத்தியம் அனிதா அந்த பக்கோடாங்களை கையில எடுத்து கடகடன்னு சாப்பிட்டுட்டா. அத்தை ஜானகி அங்க பொறுமையா வந்து லைட்ட போட்டாங்க. அவ்வளவுதான், வாயில இருந்த பக்கோடாவோட மாட்டிக்கிட்டா அனிதா. அசிங்கப்பட்டு அங்கிருந்து பெட்ரூம்குள்ள அவ ஓடி போயிட்டான். அத பார்த்த அத்தை ஜானகி, அம்மாடிய மருமகளே, வீட்டு வேலைங்க கூட சமையலையும் நீ ரொம்ப சுவையா சமைக்கிற, அது மட்டும் இல்ல அதே மாதிரி நீ ரொம்ப நல்லாவே சாப்பிடுறல அப்படின்னு சிரிச்சாங்க. ஒரு நாள் செத்து போன அவங்க அத்தை மாமாவுக்கு படைக்கலான்னு எல்லா விதமான பலகாரங்களையும் செஞ்சாங்க ஜானகி. அத பார்த்த சாப்பாட்டு பைத்தியம் அனிதாவுக்கு அதை சாப்பிட்டே ஆகணும்னு அவளுக்கு வாய் ஊறுச்சு. அதை பார்த்துக்கிட்டு அவளால சும்மாவே இருக்க முடியல. இனிமேலும் என்னால முடியாது, இதை சாப்பிடணும்னா அத்தை தடையா இருப்பாங்க, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி பிளாஸ்டர் எடுத்துட்டு வந்து பேசாம இருக்க அத்தையோட வாயில ஒட்டிட்டா. அசையாம இருக்க கையிலையும் காலையும் கூட அவ போட்டுட்டா. அதுக்கப்புறமா அத்தை ஜானகி அவளை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சாப்பாட்டு பைத்தியம் அனிதா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னொன்னுன்னு சமைச்சது மொத்தத்தையுமே அவ காலி செஞ்சிட்டா. இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அத்தைக்கு போட்ட பிளாஸ்டரை அவ எடுத்துட்டா. அவ கை கூப்பி, அத்தை எனக்கு சாப்பாட்டு பைத்தியம் அதிகமா இருக்கு, அதுக்குதான் நான் உங்களுக்கு பிளாஸ்டர் போட்டு விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு கேட்டா. அத்தை ஜானகியும் பெரிய மனசு பண்ணி சாப்பாட்டு பைத்தியம் அனிதாவை மன்னிச்சு விட்டுட்டாங்க. உனக்கு இருக்கிற சாப்பாட்டு பைத்தியம் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் உன்னை எதுவும் சொல்லல, ஆனா நீ இப்படி ராட்சசி மாதிரி சாப்பிடாத என்ன? சரிங்க அத்தை, நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லி அண்ணிலிருந்து அனிதா அவளோட சாப்பாட்டு பைத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா. சத்தனப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ராதம்மாவும் அவளோட பையன் நாகேஷும் ஏதோ ஒரு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ராதம்மாவோட அண்ணன் அண்ணி இறந்து போயிட்டதுனால அவளோட அண்ணன் பொண்ணு திவ்யா அனாதை ஆகிடக்கூடாது அப்படின்னு அவளோட பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. திவ்யா ரொம்பவே அப்பாவி, அவளுக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் ராதம்மாவும் நாகேஷும் வேலைக்கு போகும்போது, அம்மா திவ்யா, நானும் என் பையனும் வேலைக்கு போறோம், நீ வீட்டில் ஜாக்கிரதையா இரு சரியாமா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட திவ்யா, அத்தை வெளியே ரொம்ப வெயிலாக இருக்கத்த, நீங்கள் இந்த வெயில் குறையிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்ல. பைத்தியக்கார பொண்ணு, உனக்கு என்னமோ நம்ம வீட்டு நிலைமை சுத்தமாக தெரியல போல இருக்கு. நமக்கு நிறைய கடன்கள் இருக்கு, இந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம தினமும் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதோ உடனே திவ்யா, அப்போ நானும் உங்க கூட வேலை செய்யறதுக்கு வரவா அத்தை, உங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல? வேணாமா, நீ வீட்லயே இருந்துகிட்டு எங்களுக்கு நேரத்துக்கு சமைச்ச மட்டும் கொடுத்துக்கிட்டுருமா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க. திவ்யா அவளோட அத்தை சொன்னதை யோசிச்சுக்கிட்டே அவ இப்படி நினைச்சா, நான் கூட என்னோட அத்தைக்கும் கணவருக்கும் உதவியா ஏதோ ஒரு வேலைய செஞ்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் இன்னமும் ஏழைங்களாக வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு நினைச்சா. இப்படியே நாட்களும் கடந்து போச்சு. நாட்களுக்கு கூடவே அவங்களோட ஏழ்மையும் அதிகமாச்சு. அவங்களுக்கு துணையா எவ்வளவோ நாளா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தைக்கும் திடீரெனு உடம்பு முடியாம போய் அவ படுத்த படுக்கை ஆகிட்டா. ராஜேஷ் மட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா நாகேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு காலுமே உடஞ்சு போயிடுச்சு. ஒரு பக்கம் உடம்பு முடியாத அத்தை, இன்னொரு பக்கம் கால் உடஞ்சு போன அவளோட கணவன். இது எல்லாத்தையும் பார்த்து ராதம்மா அழுதுகிட்டே, அம்மா திவ்யா, நீ என்ன மன்னிச்சிருமா, இந்த ஏழை வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுனால உனக்கு இந்த வாழ்க்கை முழுக்க கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு அவ கஷ்டப்பட்டா. அதுக்கு திவ்யா ரொம்ப தைரியமா, நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க அத்தை, நீங்க தைரியமா இருங்க, இன்னில இருந்து நம்மளோட வீட்டை நானே பாத்துக்கிறேன், கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராதம்மா, நீயா, நீ போய் என்னம்மா செஞ்சு நம்ம வீட்டை பார்த்துப்ப,
எனக்கு விதவிதமா சமைக்க வரும். நாளிலிருந்து நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பணத்தை சம்பாதிக்கிறேன். நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னான். அவன் நினைச்ச மாதிரியே மறுநாள் ஒரு சின்ன ஹோட்டலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சமையலை அவ செய்ய ஆரம்பித்தான். இப்படியே நாட்கள் போனாலும் ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்கு வர்றதுனால வியாபாரம் ரொம்ப டல்லாகவே போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் திவ்யா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, என்ன இது சுவையாக சமைச்சாலும் கூட ஜனங்க யாரும் பெருசாக வரலையே, இப்படியே இருந்தால் வர பணம் எல்லாம் அத்தைக்கும் அவருக்கும் மருந்து வாங்க மட்டும்தான் சரியாக போகும் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் வீட்டுக்கு போனான். மறுநாள் திவ்யா வீட்டிலிருந்து பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அவள் கிளம்பும்போது, இன்னைக்கு நான் ஹோட்டலில் ஒரு புது டிஷ்ஷை சமைக்க போகிறேன், அப்போதான் என்னோடய ஹோட்டலுக்கு நிறைய ஜனங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அவளுக்கு எதிர்க்க அவங்களுக்கு கடன் கொடுத்த மல்லேஷங்க வந்தான். பாருமா, அந்த பாத்திரங்களை அப்படியே இறக்கிவே, உன் வீட்டில் இருக்க பாத்திரங்களை கொண்டு போக தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதனால் மருமக பயந்து போய், ஐயோ அப்படி செய்யாதீங்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் மறுபடியும் அப்படி செஞ்சால் அது நல்லது இல்லை. வாங்கின கடனை ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும், ஏற்கனவே ரொம்ப தாமதமாகிடுச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க, நான் ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்கள் கடன் மொத்தத்தையுமே தீர்த்துறேன். ஏற்கனவே நான் ரொம்ப டைம் கொடுத்துட்டேன், இனிமே என்னால் முடியாது, தயவு செஞ்சு நீ குறுக்கில் வராத அப்படின்னு அவன் வேகமாக உள்ளே போய் ராதம்மா நாகேஷ் படுத்துக்கிட்டு இருந்த அந்த கட்டில் மட்டும் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். கடவுளே, எல்லா கஷ்டங்களையும் நீ எங்களுக்கு தான் கொடுப்பியா, எதுக்காக என்னோட மருமகளை நீ இப்படி சோதிக்கிற அப்படின்னு அவள் அழுதா. எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்துக்கிட்டு திவ்யா கஷ்டப்பட்டுக்கிட்டே, வீட்டில் இப்போ ஒரு பாத்திரம் கூட இல்லை, இனிமே நான் ஹோட்டலை எப்படி நடத்த போறேன் அப்படின்னு அவள் சுற்றி பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட வீட்டில் ஒரு மூலையில் ஒரு மண்பானை இருக்கிறத பார்த்தா. மருமக அதையே பார்த்துக்கிட்டு, கடைசியில் இந்த ஒரு பானை மட்டும்தான் மிச்சம் இருக்கு, இந்த ஒரு பானையில் ஹோட்டலை நான் எப்படி நடத்துறது அப்படின்னு அவள் தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே பாத்திரத்தில் செய்யக்கூடிய கிச்சடி அவளுக்கு ஞாபகம் வந்து, ஆமாம், ஒரே பாத்திரத்தில் சமைக்க முடிகிற சமையல் கிச்சடி மட்டும்தான், இந்த மண்பானையில் கிச்சடி செஞ்சால் அது ரொம்பவே வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு அந்த பானையை எடுத்துகிட்டு போய் விறகு அடுப்பு மேலே வச்சு அவள் கிச்சடி செய்ய ஆரம்பித்தான். விதவிதமான காய்கறிகளை போட்டு அவள் கிச்சடியை தயார் பண்ணான். அது ரொம்பவே சுவையாக வந்துருச்சு. அப்படியே அந்த பானையை எடுத்துகிட்டு போய் அவளோட ஹோட்டலுக்கு வெளியே வச்சு ரொம்பவே குறைவான விலைக்கு கிச்சடியை விற்க அவள் ஆரம்பித்தான். இப்படி மண்பானையில் செஞ்ச கிச்சடி ரொம்பவே சுவையாக இருந்ததுனால ஜனங்க நிறைய பேர் அங்கே வந்து மொத்த கிச்சடியையும் காலி செஞ்சிட்டாங்க. இன்னமும் வேணும், தினமும் இதையே செய்யுங்க அப்படின்னு வந்த ஜனங்க சொன்னதுனால திவ்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு, எப்பவும் இல்லாத வருமானம் இப்போதான் வந்திருக்கு, நிஜமாவே மல்லேஷ் கடவுள் மாதிரி வந்து பாத்திரங்களை எடுத்துட்டு போயிட்டாரு, அவர் மட்டும் இப்படி செய்யலனா எனக்கு இந்த யோசனையே வந்திருக்காது அப்படின்னு வீட்டுக்கு போய் ரெண்டு பேர்கிட்டயே விஷயத்த சொன்னான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் திவ்யா இன்னும் கொஞ்சம் மண்பானைங்களை வாங்கி அதிகமாக கிச்சடிங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணா. இப்படி கொஞ்ச நாள்லயே பானை கிச்சடி ரொம்பவே ஃபேமஸ் ஆகி திவ்யாவுக்கு நிறைய வருமானம் வந்துச்சு. அதனால இருந்த கடன் மொத்தத்தையும் தீர்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் நல்ல டாக்டர் கிட்ட காட்டி சீக்கிரமா குணமாகற மாதிரி அவ செஞ்சிட்டா. அதுக்கப்புறமா அவங்க மூணு பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு வியாபாரத்தை நல்லபடியா காப்பாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.